ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டர். ஸோ இன்றைக்கி இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு WDM3D தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜ்தானி எக்ஸ்பிரஸாக வந்து ஓட போகிறோம். இது வந்து ஹவுராலேருந்து டெல்லி போகிறதா வந்து நம்ம நினச்சிக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா என்னன்னு வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் 5K likes கொடுத்துருந்தீங்க, பட் அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். பார்க்கலாம் இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து ஒரு 5K likes போடுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேப் வாங்குறது புதுசாக இந்த கோச்சஸ் வாங்குறது அதை பற்றிலாம் வந்து யோசிக்கலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோக்கோ சாரி நம்மளோட கோச்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷண்டிங் ப்ராசஸ் மூலமாக வந்து நம்மளோட அந்த ஸ்டேஷன் ஜங்ஷனுக்கு வந்து போயாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கோ மட்டும் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா WDM3D தான் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து இப்போது ரிவர்சலில் போட்டுக்கிறேன், பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் மூவ், கம் ஆன். ஆல்ரைட், ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாக ஆரம்பிச்சது. ஜங்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து மோதிடக்கூடாது. ஐயோ இவ்வளோ ஸ்லோவாக வேகமாக போயிட்டுருக்கேன், ஏ ஸ்லோவாக போடா ஸ்லோவாக போடா ப்ளீஸ்டா. ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய வியூவை மாற்றிக்கிறேன் கைஸ். ஆல்ரைட், கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து அந்த சைடு உட்காரணுமா? ஆமாம். ஸோ இந்த சைடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உட்காரணும். பட் இங்கேருந்து கூட எனக்கு சரியான வியூவே இல்லை கைஸ். ஆல்ரைட், ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்லோவாக போகிறதுக்காக வந்து சிக்னல் கொடுத்துருக்காங்க. லைட்டாக அந்த அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், கம் ஆன். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம கோச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, எனக்குமே வந்து பார்த்திங்க அதோ தெரியுது கைஸ். அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோப்பா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோடா ராசா ப்ளீஸா, கொஞ்சம் பொறுமையாக போ. அப்புறம் நம்ம வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமே வந்து ஓவர் ஆகிடும் கைஸ். ஆல்ரைட், ஸோ ஷண்டிங் ப்ராசஸ்னால் முடிஞ்சிச்சு. அதாவது ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓய்யோ ஓய்யோ ஸ்லோவாக போடா ஸ்லோவாக போடா ஸ்லோவாக போடா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரேக் ஆக்சுவலாக அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ட்ரெயினோட பிரேக்கிங் வந்து ரொம்ப மோசம் கைஸ், சுத்தமாக வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக பார்த்து பக்குவமாக ஓட்டிகிட்டு போகணும். ஆல்ரைட், ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்லோ டவுன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே ஸ்லோவாக ஆகிடுச்சு போல். டே 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 ராசா நில்டா, எப்பா நீ நில்றா ஃபஸ்ட்டு. ஐயோ ஓகே, பட் ரொம்ப ஸ்லோவாக தான் இடிப்போம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின் வந்து இப்போ பக்கத்தில் நின்றுடுச்சு. இன்னும் வந்து இவ்வளோ தூரம் போகணுமா? அடேங்கப்பா, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த இடத்துல நின்று இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இன்னும் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அது என்ன கப்ளிங்காக என்ன சொல்லுவாங்க அது ஆகிடும் நினைக்கிறேன். ஏ ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன். ஐயோ ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இடிச்சிட்டான், அது லூப் ஆயிடுச்சா எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக கனெக்ட் ஆயாச்சு. ஸோ நம்மளோட அதாவது இது என்ன சொல்லுவாங்க தெரில. சரி ஓகே, இது வந்து இப்போ ஃப்ரெண்ட்டாக தள்ளி விட்டுலாம். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போது ஆரஞ்சு சிக்னல் கொடுத்துட்டாங்க, கிளம்பலாம். ஆனால் ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் ரைட் கைஸ், ஸோ கிளம்பலாமா ட்ரெயினோட? ஓகே, ட்ரெயின் கோச்சஸ்லாம் இன்னும் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ராஜ்தானி. ஸோ 1, 2, 3 டயர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3வது 3 டயர் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4th 3 டயர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 டயர், பரவாயில்ல பெருசாக தான் இருக்குது, அப்புறம் ஒரு 2 டயர் அண்ட் இன்னொரு 2 டயர். ராஜ்தானியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஏசி இல்லை, அண்ட் ஒரு ஜென்ரேட்டர் கார் அந்த அதெல்லாம் வேறு இருக்குது. சூப்பராக இருக்கலாம். இது பின்னாடி வந்து நம்மளோட கார்டு நிற்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆள் இருப்பாங்களான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியுது. பட் லக்கேஜஸ் வேறு போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இடம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உள்ளே உட்காந்துப்பார் கைஸ். ஓகே, ஸோ நம்ம ட்ரெயின் வந்து இப்போ கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ குயிக்காக கிளம்பலாம் கைஸ், ஏன்னா ட்ரெயினோட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிடுச்சு. அந்த ஷண்டிங் ப்ராசஸ்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒழுங்காக சிக்னலே போடவே இல்லை. ஆல்ரெடி கைஸ், நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. ஸோ இதில் வந்து சீட்டா அப்படின்னு வேறு போட்டிருக்கு. இந்த ட்ரெயினோட இன்ஜின் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11562 தான் வந்து இதை புல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி, ஸோ ட்ரெயின் பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குல்ல, அந்த சவுண்டு தான் கைஸ். இன்னும் இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் மாட் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மாட் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களா என்னென்னு வந்து பார்த்துட்டுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போகிறத பற்றி பேசலாம் கைஸ். ஓகே, ஸோ ட்ரெயின் பார்க்க சூப்பராக இருக்கல. நீங்கள் கூட வந்து இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ ராஜ்தானி எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க நினைக்கிறேன். பட் இது வந்து ICF ராஜ்தானி பழசு, இப்போலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ LSPDFR வந்து ராஜ்தானி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து நம்மக்கிட்ட இல்லை கைஸ். பட் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே,
ஸோ இப்போ வந்து பின்னாடி வியூவில் வந்துருக்கோம். ரொம்ப சின்னதான ட்ரெயின் தான் கைஸ். ஒரு 9 கம்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டோட்டலாக 10 இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த லக்கேஜ் அண்ட் அப்புறம் நம்மள லோக்கோவும் சேர்த்து. கொஞ்சம் சின்ன ட்ரெயின் தான், பட் ராஜதானி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் நம்மளது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இருங்க, எத்தனை நான் வந்து சரியாக கவுண்ட் பண்ணவே இல்லை, இதுலேருந்தே கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ 10 இருக்கும்னு நினச்சேன், பட் ஒன்று கம்மியாக தான் இருக்குது. ஓ ஏ, ஒரு நிமிஷம், நம்ம ட்ரெயினை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம் கைஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, போன வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆமாம், ஸோ அது என்ன சவுண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது 30 km/h வந்து போகலாம் கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஏ கவான் மேன், 30 போடா ப்ளீஸ்டா, ஏன்டா ஃபுல்லாக நிற்கிற. ஓகே, ஸோ 17, 18 வந்து அந்த சவுண்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மலான ஒரு அது இந்த சவுண்டு தான் இருக்குது. பட் 30 போனதுக்கப்புறம் பாருங்க கைஸ், இப்போ வந்து அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். 30 போனால் அந்த சங்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சவுண்ட் வரும் பாருங்கள். ஜஸ்ட் அப்படி இன்னும் 2 கிலோமீட்டர். ஆஹா, வாவ், அப்படியேங்கப்பா, இது கேட்கும் போது அப்படியே நம்ம வாயெல்லாம் ஒரே புன்னகையாக இருக்கு. ஓ மேன், சூப்பராக இருக்குல்ல சவுண்டு. வா, ஓரமாக போனா பைத்து கிடப்பாங்களே மொட்டத்தலையா. வாவ் கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேரம் சொல்லிட்டேனா, WDM3D தான் இன்னைக்கு வந்து ஓட்ட போகிறோம். 3A இருக்குது, பட் 3A வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை. ஸோ இந்த 3D வந்து இன்டீரியர்ஸ் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை காமிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவர் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த சைடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உட்காந்து ஓட்ட முடியும். ஸோ ஜஸ்ட் மேட், ஓகே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ நம்ம வந்து இப்போது ரிவர்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கு இந்த வியூ கூட வந்து பார்க்கறது நல்லா இருக்குது, பட் நம்ம வந்து அந்த சைடு இப்போ உட்காந்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான வியூ இருக்குது. பட் எப்படி நம்ம வந்து இந்த வியூவில் ஓட்ட மாட்டோம், இந்த வியூ தான் ஓட்டப்போகிறோம். அண்ட் கைஸ், இந்த ட்ரெயினோட டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் தான் ஓட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு எலக்ட்ரிஃபைடு ரூட் தான் கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், கேபிள்ஸ் நான் போயிட்டுருக்கு. இதுக்கேன்ட்டு எலக்ட்ரிஃபை இல்லாத ரூட் ஒன்று இருக்குது, பட் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 60 போகிறதே ரேராக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 35-40 அது வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. சரி, அதனால தான் வந்து ராஜஸ்தானினா வந்து கொஞ்சம் ஒரு ஹை ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படின்றனால நம்ம வந்து இந்த ரூட்டில் ஒரு 140 போகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு தான் போகுது அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா அந்த சைடு கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்க மாட்டாங்க, சிக்னல் வந்து ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. எப்படியும் யாரும் ட்ரெயின் எதுவும் கொடுக்க வராதுன்னு கூட வச்சுக்கோங்க. பட் ட்ராக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த ரிஸ்க்கெலாம் நம்ம வந்து எடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு வந்து நம்ம போன வாட்டி போனோம் இல்லையா. அதே ரூட்டில் தான் அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2-3 சிக்னலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 120 km/h வரைக்கும் போகலாம் அப்படின்னு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இது வந்து ICF கோச்சஸ்க்கு 120 வரைக்கும் தான் கைஸ் அப்ரூவல் இருக்குது. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். டீசல் இன்ஜினோட கெப்பாசிட்டி இன்றைக்கி என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு 140 ரியலில் போகுமான்னு தெரியல, பட் 120 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு சரியாக தெரியல, பார்க்கலாம். பட் நம்ம இந்த கேமில் நம்ம ட்ரெயின் என்ன ஸ்பீடு போகுது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நானுமே வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் கைஸ், பார்க்கலாம். ஓய், சூப்பராக போச்சுல நம்ம ட்ரெயின். ஓகே, ஸோ இன்னும் நமக்கு வந்து இன்டீரியர் காமிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோட இன்டீரியர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் கைஸ், அதுக்கப்புறம் 120 போகலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாலியாக போய் உள்ளே உட்காந்துட்டு எதாவது சாப்பிட்டுட்டே வரலாம். பட் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓய், ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒன்றுங்கிட்டு இருக்கு, இப்போ தான் பேசஞ்சர் ஏற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போது ஹவுராலேருந்து நியூ டெல்லி போயிட்டுருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 km வருது, அது ரியல் லைஃப்பில் 1450 வரும், அரவுண்ட் ஒரு 1500 வச்சுக்கலாமே, 1500 km போகணும். ஒரு லாங்கான ட்ரெயின் தான் கேஸ், 1500 km வந்து ஒன் டேயில் கவர் பண்ணுறது, அது ரொம்ப கம்மியான ஹார்ஸ் தான் கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ நிறைய ஸ்டாப்ஸ் இருக்காது, மேஜராக ஒரு 10 ஸ்டாப்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயினுக்கு. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினோட நம்பர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு டைட்டில் போடும் இல்லையா, ஸோ அதுலேருந்து போகிறேன். ஆலே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 120 கிடச்சிச்சு. ஸோ நம்ம ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க கைஸ், நம்ம வந்து நம்மளோட கேபின் பார்த்துட்டோமா, ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக வந்து பின்னாடி போயிடலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் ஏசி இருக்குது. ஓ என்னடா அது, ஓகே தேர்ட் ஏசி இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரே இருக்குது. சீட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. சார்ஜர் பின்னு ஓ இங்கே இருக்கா, ஓகே சூப்பர். இதில் நல்லா கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் கைஸ் இது பார்க்கறதுக்கு. வா ஆக்சுவலாக சென்டரில் கொடுத்துருக்கணும், ஓகே அங்கேயும் இன்னும் இருக்கா, ஓகே அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே எல்லாருமே வந்து இது ஆக்சஸ் பண்ண இல்லையா, அதாவது மிடில் பர்த்தில் இருக்கவங்களும் ஆக்சஸ் பண்ணுவோம், மேலே இருக்கவங்களும் அப்பரும் வந்து ஆக்சஸ் பண்ணுன்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த வியூ கூட வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கர்டன்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்காங்க. ஆய் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு தேர்ட் ஏசி, அடுத்தது மறுபடியும் ஒரு தேர்ட் ஏசி, அடுத்தது மறுபடியும் ஒரு தேர்ட் ஏசி, தேர்ட் ஏசி மறுபடியும். ஓகே ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு செகண்ட் டயர் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி சார்ஜர் இந்த சைடு இல்லை, இங்கேயும் இல்லை. ஓ இந்த சைடு கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட்டில் இங்கேயும் ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த பர்த்து வந்து நம்மளுக்கு மறைக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்காக இருக்குது. அண்ட் கர்டன்ஸ் அதே மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் தேர்ட் ஏசியில் வந்து இந்த இடத்துலலாம் கூட ஃபுல்லாக அந்த கர்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து செகண்ட் ஏசியில் வந்து இந்த இடத்துல கூட அந்த கர்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இதை கவர் பண்ணுற மாதிரி. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஆனால் இந்த சீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்குது, 35 and 34. ஆமாம் ஸோ மறுபடியும் வந்து ஒரு செகண்ட் ஏசி அவ்வளோதான். ஸோ ரெண்டு செகண்ட் ஏசி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வைக்கலையோ அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். ரெண்டு செகண்ட் ஏசி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். இது ஒரு செகண்ட் ஏசி, இது ஒரு செகண்ட் ஏசி. ஆமாம் கைஸ் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செகண்ட் ஏசி தான் வச்சுருக்கேன். அண்ட் மித்த அஞ்சு வந்து பார்த்திங்க, நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாக அஞ்சா, அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஏசி வச்சுருக்கேன். பரவாயில்ல, என்ன கணக்கில் வச்சுன்னு தெரில, எல்லாத்தையும் வந்து அப்படியே கொச்ச கொச்சனை வச்சுருக்கேன். ஓகே ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 113 போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க இப்போ 100% ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன். 113 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெயின் ஒரு 120 போகும், கண்டிப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க எவ்வளோ தான் போகுது அப்படின்னு. வா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா கைஸ்? அப்படியேங்கப்பா வாவ் இருங்க, அந்த வியூ, அந்த வியூவை மறக்க முடியுமா நம்மளால? பா கைஸ் ட்ரெயின் நிஜமே ரொம்ப வேகமாக தான் கைஸ் போயிட்டுருக்கு, ஏன்னா 113 போயிட்டுருக்கா. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேகம் போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். கவுத்து விடாமல் போகணும் கைஸ். இந்த ட்ராக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டேர்னிங் ஒன்று வரும், அதாவது என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டேர்னிங் வேறு வரும், அந்த டேர்னிங்லேருந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். நம் அது மட்டும் இல்லாமல் இது ஓ இது பாருங்கள், ஏதோ புதுசாக வா ஸ்டீம் இன்ஜின் கைஸ். ஸ்டீமா டீசலாம் தெரியலையே, ஐயோ எப்படி போய் பார்க்குறது? ஓகே நல்ல வேலை இதெல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இது என்ன பார்த்தா ஏதோ ஒரு இது என்ன கைஸ், ஸ்டீமா டீசலா? ஓகே டீசல் தான் நினைக்கிறேன். சூப்பராக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ட்ரெயினு. அடேங்கப்பா வாவ் நல்லா இருக்கு. அப்போ ஆக்சுவலாக இந்த கேமில் இருக்க ட்ரெயினை நம்ம வந்து எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஏதாச்சும் பண்ண முடியுமான்ட்டு. பட் என்னதான் இருந்தால் நம்மளோட ஊர் லெஜெண்டரி ட்ரெயின் மாதிரி வருமா பார்த்தீங்களா? அவனே ஆமான்றான். ஓகே லைட்ஸ் இருக்குது, லைட்ஸையும் ஆன் பண்ணலாம். இந்த லைட் எதுக்குன்னு யாராவது சொல்லுங்க கைஸ், எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் லைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சிக்னலுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த லைட்டை வந்து போட்டுக்கலாம், இதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபுல் ரூட் வந்து கவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஓட்டுவோம், அதுக்கப்புறமா அப்படியே வீடியோவை முடிச்சுட்டு கிளம்பலாம். ஏய் என்னப்பா இந்த ஸ்பீடு அதுக்கு மேலே போகாது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஜஸ்ட்டு வந்து 113 வரைக்கும் தான் போகுது, 100 வந்து பார்த்திங்க நான் கொடுத்துட்டேன். அப்போ ரியல் லைஃப்பில் WDM 3D எவ்வளோ போகும் ஒரே சேருங்க, அப்படியே கூகுள் பண்ணி பார்க்குறேன். எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில். WDM 3D டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்னு வந்து போட்டு பார்க்கலாம். 120 km/h வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லையே. ஸோ இது பார்க்கறதுக்கு கூகுளில் பிக்கப் பார்க்குறதுக்கும் அழகாக தான் இருக்குது. ஆமாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்து 113 வரைக்கும் போயிட்டுருக்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது போக மாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆக்சிலேட்டர் கொடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த மோசமான டேர்னா என்ன இல்லையா? ஓகே
எனக்கும் ரொம்ப ஆரம்பம் தான் கைஸ் இருக்குது. இந்த மேப் ஆகணும், புதுசாக இந்த ராஜஸ்தானி தான் ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதாவது இந்த மதுரை டு சென்னை எக்மோர்லேருந்து ஓடுற ட்ரெயின், எக்மோர்லேருந்து ஓடுது, ஆமாம், அந்த ட்ரெயின் வந்து ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் கைஸ், நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். சூப்பராக போயிட்டுருக்கல. என்கிட்ட வந்து இன்னொரு ஹாங்க் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஓகே இது இங்கே இருக்கு. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு இதில் எந்த ஹாங்க் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அதையும் சொல்லுங்க கைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இது. பா, என் வாய்ஸே மிஞ்சிற அளவுக்கு இந்த சவுண்ட் இருக்கு. ட்ரெயின் நல்லா பறந்துக்கிட்டு இருக்கு கைஸ். கொண்டு போய் எங்கேயும் விடாமல் இருந்தால் சரி தான். ஆல்ரைட், ஸோ அந்த ஸ்லோவாக போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். 80 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலவுட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மோசமான டேர்னிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். இருங்க, ட்ரெயினை கவுத்து விட்டு பார்க்கலாம். ட்ரெயினை கவுத்து விட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, 114 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில கைஸ், பார்க்கலாம். கவுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரில. ஓகே, நம்ம ட்ரெயின் சூப்பராக போயிட்டுருக்கோம். அந்த சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது கைஸ். ஆல்ரைட், ஸோ கவர போது எல்லோரும் பிடிச்சிக்குவாங்க, யார் விழுந்துறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கவர போகுது கைஸ். இந்த டேர்ன் தானே அது? ஆ ஆமாம், இதே டேர்ன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாட்டி வந்து நான் ஒரு வேப் 7 கொண்டு வந்து கவுத்து விட்டுருப்பேன், பட் கவுத்து விடலை. ஏன்னா அதை உங்களுக்கு மீடியாவும் எடுக்கலை, ஜஸ்ட் சும்மா வந்து நான் ட்ரை பண்ணும் போது இது பண்ணேன். கவுராதுன்னு நினைக்கிறேன், பட் ஒரு பயங்கரமான ஷேக் இருக்கும் அது மட்டும் ஷுவராக தெரியும். பார்க்கலாம், கொஞ்சம் நிறைய வியூவை மட்டும் மாற்றிக்கிட்டா. ஆல்ரைட், ஸோ இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கவுந்துரு ப்ளீஸ். ஓ, என்ன கவுரில் ப்ரோ? ஆ கம் ஆன் கைஸ். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த வேப் 7 தான் அன்றைக்கி வந்தேன். ஒருவேளை நான் வந்து 120 மேலே போயிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம ட்ரெயின் வந்து கவுந்துச்சு. பட் இப்போ நம்ம வந்து 113 தானே போயிட்டுருக்கோம், அதனால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது கைஸ். சார், நான் ட்ரெயினை கவுத்து விடலாம்னு நினச்சேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கவுறுறதுக்கான ஒரு இடமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ, மேப் எங்க? ஆமாம், ஜஸ்ட் அ மினிட். இதுக்கப்புறம் கவுறுறதுக்கான இடம் இங்கே எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே வே தான் இருக்குது. அண்டு இங்கேயும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே வே தான் இருக்குது. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ இந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் கவுத்து விடுறதுக்கு இடமே இல்லை. ஏமாற்றி விட்டாங்களேடா இப்படி. ஓகே கைஸ், நான் கவுக்கலாம்னு நினச்சேன், பட் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஓகே, மறுபடியும் வந்து ஒரு வாட்டி அந்த வியூவோட பார்க்கலாம். இருங்க, நான் வந்து இப்போது முன்னாடி போய்ட்றேன். முன்னாடி போயிட்டு நம்ம அந்த வியூவை பார்க்கலாம். ஓகே, இங்கே நின்று அப்படியே ஓரமாக ஒரு யாரோ ஒருத்த மாதிரி நின்று பார்க்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு அந்த சவுண்டை விட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம் கைஸ். நம்மளுக்கு அந்த சவுண்டு கேட்கலாம். இப்போ டோட்டலாக அது பார்த்திங்க அப்படின்னா அந்த சவுண்டு கேட்கவே இல்லை. ஓகே, அப்படியே இங்கே நின்றுக்கலாமா? கவான் ஒரு பக்கம் நில்றா டக்குன்னு. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நின்னாச்சு. ஐ, ட்ரெயின் சவுண்ட் உங்களுக்கு தெரியுதா, கேட்குதா? அதோ வந்துக்கிட்டு இருக்கு. தூரத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன் அடிச்சுட்டு வேகமாக வரான். வாவ், ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குப்பா அப்படியே. ஆல்ரைட், ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக க்ராஸ் பண்ணி போயிடுச்சு கைஸ். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னு தெரியல, ரொம்ப நேரம் இழுக்க வேண்டியதாக இருக்கும், இழுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த ரூட் வந்து ஃபுல்லாகவே ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போய்ட்டு அந்த ஸ்டேஷனை நிப்பாட்டுறேன். இன்னும் வந்து ஒரு 1.53 செகண்ட்ஸில் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அதாவது 1:53 போயிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இப்போயே நிப்பாட்ட பார்க்குறேன் கைஸ். நிப்பாட்டி நம்ம வந்து அந்த ஸ்டேஷனில் நிப்பாட்ட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நிப்பாட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், கண்டிப்பாக ட்ரெயின் வெளியே போயிட போகுதுன்னு நினைக்கிறேன். இதுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும், பட் ரொம்ப இல்லை, கண்டிப்பாக அந்த ட்ரெயின் நிப்பாட்டினா நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வேகமாக போகலாம். ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணிட்டேன் போல். கமான், 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 கமான். ஓகே கைஸ், அந்த சவுண்டு உங்களுக்கு உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இல்லை பா.
வாவ். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்மளோட ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோ முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, பட் எங்கே இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த சிக்னல் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அப்படியே இங்கேயே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் ப்ரோ கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க, நம்ம ஸ்டேஷன் இன்னும் 43 செகண்ட்ஸில் வரப்போகுது. எங்கே, லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்ட் சைடா? ஓகே லெஃப்ட் தான். ஓ கைஸ், இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த சவுண்ட் இப்போ வரவே இல்லை, பட் நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா 30 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த சவுண்டே வரப்போகுது. இது எங்கள் ஒரு வாட்டி குயிக்காக அதை பண்ணலாம். ஆஹா, ஐயோ ஐயோ, அடேங்கப்பா வேறு லெவல் சவுண்ட். ஆலே கைஸ், ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரப்போகுது. ஸோ நம்ம அப்படியே இங்கேயே அதை ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். கமான், கரெக்டாக நிப்பாட்டணும். இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாமா? இன்னும் கொஞ்சம் வேகம் போகலாம்டா, இடம் இருக்குடா, போடா. ஆல்ரைட் கைஸ், நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல அது நிற்க போகுது. ஸோ கமான், நோ 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 நோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எல்லா பிரேக்கையும் அழுத்தி போடுறா, எல்லா பிரேக்கையும் அழுத்தி பிடிப்போம். ஓகே கைஸ், நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இந்த ஏறிக்கோங்க, இறங்கிக்கோங்க, என்னென்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன். ஓப்பன் ஆகிடுச்சா? ஆல்ரைட், ஸோ டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஏறவங்க ஏறிக்கோங்க, இறங்குறவங்க இறங்கிக்கோங்க. புதுசாக ஒரு ஸ்டாப் கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே கைஸ். அண்ட் மறந்துடாதீங்க, மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த பார்ட் 3ல நம்ம வந்து புதுசு புதுசாக ட்ரெயின் ஏதாச்சும் வந்து பண்ண முடியும். அதனால் எதுவும் மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, பாய் பாய், பீஸ் அவுட்.